மதுரை ஆதீனத்தினுடைய காவக்காரங்க என்ன இருக்கும் சார், எங்க ஆதீனத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? எவனா இருந்தாலும் அவமே வேலையை பாருங்க. இந்த திமுக திக அந்த அதர் சொம்புகள்லாம் எங்கள் மதுரை ஆதீனத்தை பேசுனீங்கன்னா உங்களை டார்டாராக கிழிச்சிருவோம் சார். நம்ம கலைஞர் இறந்தப்ப அந்த உளுந்த வடையெல்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆன குரூப்பு தானே சார் நீங்கள்? உங்களுக்கும் பகுத்தறிவுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்கள் எப்படி சார் எங்கள் ஆதீனத்தை பேசலாம்? உங்கள் அமைச்சர்ன்றதுனால நான் மரியாதை கொடுத்து பேசுகிறேன் சார். பழைய கண்ட்ரேக்டர் சார் நீங்கள், இன்றைக்கி பல சொத்துக்கு பல கோடிக்கு நீங்கள் அதிபதி சார். எங்களுக்கு கடவுள் கிடவுள்லாம் முக்கியம் இல்லை, தர்ம நாயம் தான் மதுரைக்காரனுக்கு முக்கியம். ஒரு மடாதிபதி மக்களோடு மக்களாக 40 ஆண்டு காலமாக உங்களுக்கு சால்ரா அடிச்சுக்கிறது நம்ம முன்னால் இருந்த ஒரு ஆதீனம். அந்த தீக்கதர் பத்திரிகை ஆசிரியர் ஆதீனம் அப்படி ஆதீனம் கிடையாது, இப்போ இருக்க ஆதீனம். நீங்கள் சொல்கிற அந்த டம்மி ஆதீனத்துக்கிட்ட தமிழில் உரையாடுவோமா, இலக்கியங்கள் பேசுவோமா, வரலாறு பேசுவோமா? தமிழ் முளைத்த காலத்திலிருந்து அவர் பேசுவார். நீங்கள் சொல்கிற அந்த டம்மி ஆதீனத்துக்கு முன்னால் உட்காந்து உங்களை பேச வைப்போமா? அதுக்கெல்லாம் தகுதி அருகதை வேணும். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் அவர் ஒத்துக்கிட்டாலும் மதுரை மக்கள் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் ஆதீனத்தை பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதி தராதர திமுக திகாக்கெல்லாம் இல்லை சார். உங்களுக்கு ஜால்ரா அடிக்காமல், திக திராவிட கூட்டத்துக்கு ஜால்ரா அடிக்காமல், இந்த தேசத்தின்பால் அக்கறை கொண்டு, இந்த தேசத்தின்பால் அன்பு கொண்டு, இந்த மக்களின்பால் அன்பு கொண்டு, இந்து மதத்தின்பால் அக்கறை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆதீனம் மதுரை ஆதீனம். எல்லோருக்கும் வணக்கம், நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். நம்ம முன்னாள் கண்ட்ரைட்ரு இன்றைய ரோடு மந்திரி திரு ஏவா வேலு அவர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய காணொளி ஒன்று பார்த்தேன் இப்போ சமீபத்தில், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குட்டி கதை தான், குட்டிகள் தான் குட்டி கதை சொல்லும் என்று சொன்னவர் உங்கள் தலைவர், திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ நீங்கள் குட்டி கதை சொல்ல வந்துட்டீங்க, எதை பற்றினா திரு ஞானசம்பந்தனுடைய ஞான பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது மக்கள் ஆதீனம். இதுவரைக்கும் மதுரை ஆதீனம் தோன்றிய வரலாறு 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் மக்களோடு மக்களாக எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஆதீனம் என்று மக்களால் போற்றப்படக்கூடிய திரு மகா சன்னிதானம் திருஞான சம்பந்தர் பீடத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை ஆதீனத்தை ஒரு குட்டி கதை சொல்லி நீங்கள் அவரை விளக்கம்லாம் கொடுத்து அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தீங்க. மதுரைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, மதுரைக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, மதுரைக்குன்னு ஒரு வீரம் இருக்குது, அந்த ஆன்மீக மடத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. எந்த வரலாறுமே இல்லாமல் நீங்கள் ஒரு கண்ட்ரேக்டராக இருந்து இன்றைக்கி பல பஸ்ஸுகளுக்கு சொந்தக்காரர், பல அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்து இன்றைக்கி பல காலேஜுகளை வச்சு நல்லா இருக்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் எங்கள் ஆதீனத்தை நோண்டக்கூடாது, உங்களுக்கு மரியாதை இருக்காது, பார்த்துக்கோங்க. நீங்கள் அமைச்சர்ன்றனால உங்களுக்கு மரியாதையாக பேசுகிறேன். மதுரை ஆதீனத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு டம்மி, அது ஒரு உளறுவாயி, அதுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சார், ஏவா வேலு சார், உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். எங்கள் மதுரை ஆதீனத்தை கொண்டு வந்து நீங்கள் தான் தமிழ் வித்தகர்னு வேறு சொல்கிறீங்க. நான் பெரிய தமிழ் வித்தகர், இலக்கியம் படித்தவன். எங்கள் நீங்கள் சொல்கிற அந்த டம்மி ஆதீனத்துக்கிட்ட உட்காந்து தமிழில் உரையாடுவோமா, இலக்கியங்கள் பேசுவோமா, வரலாறு பேசுவோமா? தமிழ் முளைத்த காலத்திலிருந்து அவர் பேசுவார். நீங்கள் சொல்கிற அந்த டம்மி ஆதீனத்துக்கு முன்னால் உட்காந்து உங்களை பேச வைப்போமா? அதுக்கெல்லாம் தகுதி அருகதை வேணும். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் அவர் ஒத்துக்கிட்டாலும் மதுரை மக்கள் நாங்கள் விட மாட்டோம். குட்டி கதை ஒன்று சொன்னீங்கள், அருமையான ஒரு கதை. நம்ம இடம் வாங்குகிறோம், நம்ம சிமெண்ட் வாங்கி கொடுக்குறோம், நம்ம வரி கட்டுறோம், நம்ம கட்டடம் கட்டுறோம், நம்ம செங்கல் வாங்கி கொடுக்குறோம், நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம், நம்ம அழகாக தோரணம் கட்டுறோம், நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு கும்பத்தை வச்சுட்டு பாப்பா வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நம்மளை பூரா வெளியே போன்னு சொல்கிறானே, இது என்ன நியாயம்னு கேட்குறீங்க. அருமையான கதை உண்மைக்கே, நீங்கள் நல்லா படுத்து யோசித்து சொன்ன குட்டி கதை, ரொம்ப அருமையான கதை. அதே கதையை நான் உங்களுக்கு சொல்லவா? நீங்கள் இடம் வாங்குறீங்க சார், நீங்கள் வரி கட்டுறீங்க சார், நீங்கள் வந்து கலவை சிமெண்ட்டு செங்கல்லாம் வாங்கி கொடுத்து கொத்தனாரை பிடிச்சி சார் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க சார், நீங்கள் கட்டடம் கட்டுறீங்க சார்,
நீங்கள் வெள்ளை அடிக்கிறீங்க சார், நீங்கள் பால் காய்ச்சிறீங்க சார், நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி நீங்கள் வீட்டு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க சார், அது என்ன சார் நியாயம் சார்? நீங்கள் எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டு நீங்கள் எப்படி சார் நீங்கள் குடி போகலாம்? இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஏன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு பாப்பேன் வந்து கும்பாபிஷேகம் பண்ணையில் தட்டோடு நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் வெளியே போக சொல்கிறானே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம தான் சார் பண்ணோம், எல்லாம் நம்ம நம்பன்றீங்க, அது உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம மக்களோடு கலந்து சொன்னீங்க, நம்ம தான் சார் எல்லாம் பண்ணுறோம், நம்ம வெளியே அடிக்கிறோம், நம்ம இடம் வாங்குகிறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளியே வச்சுட்டு நீங்கள் குடி போனால் எப்படி சார் சொல்லுங்கள் சார்? ஏழு சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி குடி போகலாம்? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? வெள்ளை அடித்தவனுக்கு ஒரு ரூமு, கட்டடம் கட்டினவனுக்கு ஒரு ரூம்பு, இன்ஜினியர் படம் பட்டான் பாரு அவனுக்கு ஒரு ரூம்பு, எல்லாத்துக்கும் பிரிச்செல்லாம் கொடுக்கணா? அது எப்படி நியாயம்? பாப்பானுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? ஏன் சார் வேலு சார், அனல்வாதம் புனல்வாதம் நடந்த ஊர் சார், நக்கீரன் வந்து சிவபெருமானோட சண்டை போட்ட ஊர் இது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு கடவுள் கிடவுள்லாம் முக்கியம் இல்லை, தர்ம நியாயம்தான் மதுரைக்காரனுக்கு முக்கியம். ஒரு ஒரு மடாதிபதி மக்களோடு மக்களாக 40 ஆண்டு காலமாக உங்களுக்கு சால்ரா அடிச்சுக்கிறதாம முன்னால் இருந்த ஒரு ஆதீனம், அந்த தீக்கதர் பத்திரிகை ஆசிரியர் ஆதீனம், அப்படி ஆதீனம் கிடையாது, இப்போ இருக்க ஆதீனம், மக்களோடு மக்களாக இன்ன வரைக்கும் அவர் பட்டாபிஷேகம் நடந்த பிறகும், பட்டாபிஷேகம் நடந்த பிறகு இன்னும் எளிமையாக ஒரே ஒரு உத்திராட்ச கொட்டையோடு உட்காந்துருக்காரு. நேற்று மீனாட்சி சிறுகல்யாணத்தில் கூட சாதாரண மனிதனாக போய் தரையில் உட்காந்துருந்தார் சார். இதுதான் மக்களுக்கான ஆதீனம், மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு நீங்கள் அன்னதானம் போட்டார் சார். இந்த மனம் தோண்டிய காலத்திலேருந்து யாரும் அன்னதானம் போட்டதில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை எங்கள் அப்பா சொல்லுவார். இப்போ அப்படிப்பட்ட ஆதீனத்தை உளறுவாய் ஆதீனம், நீங்கள் தானே அந்த பகுத்தறிவு ஈவா ஏவா வயல், அது வேற எனக்கு தெரியல. நம்ம கலைஞர் இறந்தப்போ அந்த உளுந்த வடையெல்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆன குரூப்பு தானே சார் நீங்கள்? ஏன் சார் உங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீங்கள் எப்படி சார் எங்கள் ஆதீனத்தை பேசலாம்? உங்கள் அமைச்சருன்றதுனால நான் மரியாதை கொடுத்து பேசுகிறேன் சார். பழைய கண்ட்ரேக்டர் சார் நீங்கள், இன்றைக்கி பல சொத்துக்கு பல கோடிக்கு நீங்கள் அதிபதி சார். ஏன் சார் அமைச்சர் சார் சொல்லுங்கள் சார், எங்கள் ஆதீனத்தை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்குது? எவனாக இருந்தாலும் அவன் வேலையை பாருங்கள். எங்கள் ஆதீனம் மதுரை ஆதீனம், பாரம்பரியமான ஒரு ஆதீனம், பசுமன் முத்துராமலிங்க தேவர் சீடராக இருந்து காவல் காத்த ஆதீனம், வள்ளல் பாண்டித்துறை தேவர்களால் சேதுபதி மகாராஜாக்களால் அந்த இடத்தை தானமாக வழங்கப்பட்ட ஆதீனம், மன்னர் மாமன்னர் மருதுவாண்டியர்கள் அந்த திருஞான சம்பந்தரை தூக்கி செமப்பதற்கு வெள்ளித்தேர் கொடுத்த ஆதீனம். இன்னைக்கு இன்ன வரைக்கும் அந்த மருதுவாண்டியர்கள் அங்கு சீடராக இருந்த வரலாறும், இன்னைக்கு அவர்களுக்கு கொடுத்த வெள்ளித்தேரில் தான் திருஞான சம்பந்தர் வைகாசி மாதம் வெளியே வருவார். இன்ன வரைக்கும் நடக்குது சார், இன்ன வரைக்கும் அந்த மடத்துக்கு காவக்காரங்க நாங்கள் இருக்கோம் சார். என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு பொசுக்குன்னு மதுரை ஆதீனத்து மேலே பேசுகிறீங்க வைக்கிறீங்க? இதுக்கு முன்னால் ஒருத்தன் வந்தேன் சார் நித்யானந்தாண்டு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் அடித்து வெளியேற்றணும் சார். மதுரை ஆதீனத்தினுடைய காவக்காரங்க என்ன இருக்கோம் சார்? வேலு சார், ரோடு மந்திரி சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார். எங்கள் ஆதீனத்தை பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதி தராதர திமுக திகாக்கெல்லாம் இல்லை சார். இன்றைக்கு யார் யாரெல்லாம் இங்கே சீடராக இருந்தாங்க நல்லா புரிஞ்சுக்கிறனோ, கிழவன் சேதுபதி காலத்திலிருந்து மாமன்னர் மருதுவாண்டியர்கள் முத்துராமலிங்க தேவர், இன்றைக்கி நாங்களாம் இங்கே சீடராக இருக்கோம், காவல்காரனாக இருக்கோம். நீங்கள் இதை இனிங்க மட்டும் இல்லை, இந்த திமுக திக அந்த அதர் சொம்புகள்லாம் எங்கள் மதுரை ஆதீனத்தை பேசுனீங்கன்னா உங்களை டார்டாராக கிழிச்சிடுவோம் சார். நீங்கள் அமைச்சர்னு சொல்கிறதுனால உங்களை மரியாதையாக பேசுகிறேன் சார். இனிமேல் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வாழ்கின்ற பூமியில் இருக்கக்கூடிய ஆதீனம் உலக பிரசித்தி பெற்ற ஆதீனம் மதுரை ஆதீனம். இன்றைக்கி ஒரு எளிமையான மக்களோடு கலந்து பேசக்கூடிய ஆதீனம் என்றாலே எட்டாக்கனியாக இருந்ததை மாற்றி இன்றைக்கு மக்களோடு மக்களாக
அமர்ந்து உட்காந்து அவங்க கஷ்டங்களை கேட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை பேசி உங்களுக்கு ஜால்ற அடிக்காமல் தீகா திராவிட கூட்டத்துக்கு ஜால்ற அடிக்காமல் இந்த தேசத்தின்பால் அக்கறை கொண்டு இந்த தேசத்தின்பால் அன்பு கொண்டு இந்த மக்களின்பால் அன்பு கொண்டு இந்து மதத்தின்பால் அக்கறை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆதீனம் மதுரை ஆதீனம். அவர் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாரு, எனக்கு மதம் முக்கியமல்ல மனிதன் முக்கியம், மனிதர்கள் முக்கியமல்ல மனிதர்கள் தான் எனக்கு முக்கியமே தவிர மதம் முக்கியமில்லன்னு சொன்னவர். ஆனால் என் மதத்தை பழித்து பேசினால் பிற மதங்களை நானும் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன்னு சொன்னார். அப்போ அவர் கூட அப்போ கூட அவர் புத்திக்கு சொல்லலை. அதனால் வந்து மதுரை ஆதீனத்துக்கு எல்லா திறமையும் இருக்குது. திருஞான சம்பந்தர் வாழ்கிற பூமி அது. திருஞான சம்பந்தர் அவரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. திருஞான சம்பந்தரை மதுரை ஆதீனத்தை பேசுகிறதும் திருஞான சம்பந்தரை பேசுவதும் மருதுபாண்டியர்களை பேசுவதும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பேசுவதும் கிழவன் சேதுபதியை பேசுவதும் ஒன்று. நல்லா எல்லா அரசியல்வாதியும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா அரசியல்வாதியும் தெரிஞ்சுக்கோங்க, இவங்கள எல்லாம் பேசுறதுக்கு சமந்தான் மதுரை ஆதீனத்தை பேசுறது. இதோட தயவு செய்து நிறுத்திக்கங்க.